ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு கர்மா நாட் நாட் செவன் கேமிங் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அந்த mp40 வந்து எப்படி ஹெட்செட் அடிக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ட்ராக் பண்ணுறப்ப ஸ்ட்ரைட்டாக வந்து ட்ராக் பண்ணணும். அதாவது நீங்கள் யூஎம்பி எடுத்து, யூஎம்பியில் mp40 எடுத்து ஸ்ட்ரைட்டாக நீங்கள் ட்ராக் பண்ணுறப்ப அந்த ஜாய்ஸ்டிக்கை வந்து பிடிச்சி இழுக்கக்கூடாது. பார்த்தீங்கன்னா தெரியும், ஜாய்ஸ்டிக்கை வந்து பிடிச்சி இழுக்கிறேன். இப்போ ஜாய்ஸ்டிக்கை பிடிச்சி எழுத்துட்டு எழுதுன்னா அந்த புல்லட் வந்து எப்படி செதறதுன்னு மட்டும் பார்த்தீங்களா? ஜாய்ஸ்டிக்கை பிடிச்சிட்டு இழுத்தா அந்த புல்லட் வந்து மேலே போகாது. எப்படி செதறதுன்னு மட்டும் பார்த்தாவே தெரியும், மேலே வந்து செதறது. இந்த அதேமாதிரி நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கப்போ இப்படி வச்சிங்கன்னா எனிமி மேலே வந்து பாடியில் கூட பாடாது. ஹெட்டெல்லாம் அடிக்க ட்ரை பண்ணின்னு நினச்சிங்கன்னா பாடியில் கூட சுட முடியாது, அந்த வந்து தானாக படும். அதனால நீங்கள் வந்து சுடுறப்ப அந்த ஜாய்ஸ்டிக்கை வந்து விட்டுறணும். அந்த ஜாய்ஸ்டிக்கை விட்டுட்டு ஸ்ட்ரைட் அடிக்கிறப்ப பார்த்திங்கன்னா புல்லட் வந்து ஒரே இதாக போய்படும். அப்புறம் வந்து நீங்கள் சென்சிட்டிவிட்டியை பொறுத்தளவுக்கு நீங்களே வைக்கிறது தான் சென்சிட்டிவிட்டி. கரெக்டாக நீங்கள் வச்சு ட்ரை பண்ணணும். 100 வச்சு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அடிச்சிங்கன்னா ரொம்ப தூரம் ஏறும், ஆனால் வந்து தலைக்கு மேலே போகும். தலையில் வந்து சுடாது, தலைக்கு மேலே சுடும். அதனால வந்து புல்லட்டே அவங்க மேலே படாது. பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ தூரத்தில் சுடுதுன்னு. அதேமாதிரி நீங்கள் வந்து அந்த ஜாய்ஸ்டிக்கை வந்து இழுக்கவே கூடாது. ஸ்ட்ரைட்டாக ஜாய்ஸ்டிக் இழுத்திங்கன்னா இப்படி தான் அங்கிட்டு இங்கிட்டும் சிதறிக்கிட்டே இருக்கும் புல்லட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம குறைச்சி நம்ம இருந்ததுலேயே வச்சுக்கிறோம். 13 வச்சுருந்தேன், 13 வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்தா தெரியும் நம்ம வந்து அடிக்கிறது வந்து கரெக்டாக படும். ஃபஸ்ட்டு புல்லட் பார்த்திங்கன்னா தலையில் பட்டுச்சு, 123 போச்சு. ஃபஸ்ட்டு புல்லட் பார்த்திங்கன்னா தலையில் பட்டு 123 போச்சு. அதுவும் வந்து நான் வந்து ஸ்கின் எதுவுமே இல்லாமல் யூஸ் பண்ணுறேன், ஆனால் ஒரே ஒரு கிளிப்பில் மட்டும் ஸ்கின் வந்து வச்சுருப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்கின் இல்லாமல் தான் அடித்து காட்டுறேன். பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஃபஸ்ட்டு புல்லட் வந்து தலையில் படணும். இதை பொறுத்தளவுக்கு mp40 பொறுத்தளவுக்கு புல்லட் வந்து சரன்னு இறங்கும். அதனால் நீங்கள் வந்து உடம்புல மட்டும் பட்டு ஒரு புல்லட் பட்டுச்சுனாவே போதும், சரன்னு உடம்புல தான் ஏறும், அப்புறம் தலைக்கேறாது. ஃபஸ்ட்டு புல்லட் பார்த்திங்கன்னா 113 போகுது. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு புல்லட்டே தலையில் தான் வரும். அதனால இந்த வந்து பொறுத்தளவுக்கு வந்து மேலே ஏறாது, தலைக்கு மேலே ஏறாது. பாருங்கள், 100 வச்சுட்டேன், 100 வச்சு நான் இப்போ அடித்து கட்டுறேன், 100 வச்சு நான் அடிச்சுக்கிறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா தெரியும் தலைக்கு மேலே எங்கே புல்லட் வருதுன்னு பார்த்தாவே தெரியும். அதனால அந்த இது வந்து ஜென்ரல் மட்டும் நீங்களே வைக்கணும். அந்த சென்சிட்டிவிட்டி வந்து 13 வச்சா உங்களுக்கு செட் ஆகுது. அந்த 13 14 15 அப்படின்னு சொல்லி கூட்டணும். அதேமாதிரி புல்லட் வந்து தலைக்கு மேலே போச்சுன்னா அது வந்து அந்த 15 இப்படி குறைக்கணும். குறைச்சி கரெக்டாக வச்சா தான் அந்த சென்சிட்டிவிட்டி வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். பார்த்தீங்கன்னா கரெக்டான சென்சிட்டிவிட்டியில் வச்சு அடித்தேன், அந்த இது வந்து ஒர்க் ஆகுது, கரெக்டாக விழுகுது. புல்லட் வந்து கரெக்டாக தலையில் விழுகுது. ஆனால் அந்த 100 இது மாதிரி வந்து என்னோடய சென்சிட்டிவிட்டி, நான் கண்டுபிடிக்காத சென்சிட்டிவிட்டி வச்சுட்டு அதிகமாக வச்சு அடிச்சுன்னா அது எனக்கு வந்து விழுக மாட்டேங்குது. கரெக்டாக வந்து வச்சு பார்த்தாவே தெரியும், உங்களுக்கே தெரியும். இது வந்து நீங்கள் தான் கரெக்டாக கண்டுபிடிக்கணும். அப்புறம் வந்து ட்ராக் பண்ணுற விதம் பார்த்திங்கன்னா தெரியும். பார்த்திங்கன்னா நான் சுடுறப்போ வந்து ஜாய்ஸ்டிக்கவே தொட்டிருக்க மாட்டேன், அந்த இது வர்றப்போ தான் தொட்டுருவேன். அந்த இது அந்த ஃபயர் பட்டனை பார்த்தாவே தெரியும், அந்த ஃபயர் பட்டன் எப்படி வந்து திருப்புறேன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஃபயர் பட்டனை பிடிச்சி அப்படியே ஒரு ரொட்டேட் பண்ணுவேன், அந்த ஃபயர் பட்டனை வந்து திருப்புற விதமும் பார்த்துக்கணும். அதேமாதிரி நீங்கள் சுடுறப்போ வந்து ஜாய்ஸ்டிக்கை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. சுடுறதுக்கு முன்னாடி ஜாய்ஸ்டிக்கை யூஸ் பண்ணி திருப்பிக்கலாம், சுடுறப்போ வந்து ஜாய்ஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் அப்படி பண்ணி கரெக்டாக அடிச்சிங்கன்னா கரெக்டாக பியூர் கட்டாக விழுவோம். பார்த்தீங்கன்னாவே தெரியும் எப்படி விழுகுதுன்னு மட்டும் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக பியூராக விழுவோம். இந்த இதை ட்ரை பண்ணிங்கன்னா mp40 பொறுத்தவரைக்கும் ட்ராக் பண்ணுற விதம் பார்த்துருந்தாவே தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு சென்சிட்டிவிட்டி நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாய் பாய் பாய்.